ஹலோ வியூவர், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பேட்டரி ஸ்க்ரூ மிக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கோல்டன் புல்லட்டுங்கிற ப்ராண்டில் சிஎஸ்ஏடி 1551 மாடல் தான் பார்த்திங்கன்னா. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3897 ருபீஸ் தான் வருது. இது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 1800 தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பார்த்திங்கன்னா இது ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் வேணால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நான் வாங்கி யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்கேன். அதோட மேல் கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது இதோட பேட்டரி பார்த்திங்கன்னா 12V 1.5 லியன் பேட்டரிஸ் கொடுத்துருக்கேன். மொத்தம் டபுள் பேட்டரி வந்துருக்கு கூட பார்த்திங்கன்னா. சார்ஜிங் அடாப்டர் ஒரு மிஷின் வந்துடும், ஒரு மேனுவல் கொடுத்துருப்பான். அதில் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு கிஃப்ட் கூப்பன் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கோ மொபைலோ கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன், ஆனால் வந்தால் தான் தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது 10mm ட்ரில் பிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதில் டார்க் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 செட்டிங்ஸ் கொடுத்துருக்கான். யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்படி புல்டிஸ்கில் யூஸ் பண்ணேன், அதை கம்பேர் பண்ணும்போது இது அதோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இதோட ஸ்பீடு செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 2 செட்டிங்ஸ் கொடுத்துருக்கான். நீங்கள் ஒன்ல வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். 350 RPM உங்களுக்கு ரன் ஆகும் ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா. ரெண்டாவது செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 RPM வேலை செய்யும் பார்த்திங்கன்னா. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்ட போகிறதுக்கு இல்லை ரொம்ப ஆடாக இருந்துச்சு கிளட்டுறீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் LED ஃப்ளாஷ் லைட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா சின்னதாக ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு முக்கியமானது வேறு இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ஏற்றிட்டீங்க, அந்த ஸ்க்ரூ நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் பேக் ஆப்ஷன் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷனோட வர மிஷினால் ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது ஒரு 2000 இந்த மிஷின் ரொம்ப ஒர்த்தான மிஷின் நான் ரொம்ப நினைக்கிறேன், நல்லா இருக்குது. இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது டார்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ஏற்றுறீங்கன்னா ஒரு 5 வச்சு நீங்கள் ஸ்க்ரூ ஏற்றிக்கலாம். ஏன்னா சில ஸ்க்ரூ ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும், மர போயிடும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 25 வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா டக்குனு ஸ்க்ரூ ஏறிடும். இது ரொம்ப டைட்டாக இருந்தால் மட்டும் 25 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போகிறீங்க அப்படிங்கும்போது 25 அந்த ரேஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 15 நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் போடும்போது ஸ்பீடு 2 வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஹோல்ஸ் போடுறதுக்கு. நீங்கள் 1 வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓட்ட போட முடியாது, திரும்பி மோட்டர் ரொம்ப ஹீட் ஆகும், திரும்பி மோட்டர் சீக்கிரம் போயிடும். அப்போ நீங்கள் வேறு மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும், மோட்டர் மாற்றுற மாதிரி இருக்கும். மோட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 அந்த ரேஞ்சு வந்துடும். அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அது ப்ரெஷர் கொடுத்துருந்த எந்த ஒரு மிஷினும் நீங்கள் தான் சீக்கிரம் போயிடும். அந்த பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. எந்த ஒரு மிஷினுமே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெஷர் என்னமோ அந்த ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஏறுது, நான் யூஸ் பண்ண வரைக்குமே நல்லா தான் இருக்குது. இது முன்னாடி புல்ட் ஸ்கில் யூஸ் பண்ணேன், அந்த மிஷினை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது, அட்வான்டேஜ் நல்லா இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டோடு வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட மைனஸ் பாயிண்டாக தான், செட்டோடு வராது. வெறும் மிஷின் மட்டும் தான் கொடுத்துருப்பான், மிஷின் பேட்டரி மட்டும் தான் கொடுத்துருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் செட்டோடு கொடுத்துருப்பான். ஆனால் இது ஓகே, நீங்கள் வீட்டு யூஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனாவோ ப்ளம்பராகவோ இருக்கீங்கன்னா சிசிடி ஒர்க்கு செய்கிறீங்க வேலை செய்கிறீங்கும் போது இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லா வேலைத்துக்குமே கரெக்டாக இருக்கும். சிறப்பு பாக்ஸில் ஓட்ட போடணும், இல்லை வுட்டில் ஓட்ட போடணும், இல்லை மெட்டல் சீட்டில் ஓட்ட போடணும்னா நீங்கள் இதிலேயே போட்டுக்கலாம், தாராளமாக நல்லாயிருக்கும். ரெண்டாவது மிஷின் சீக்கிரம் ஹீட் ஆகலை, எனக்கு யூஸ் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது சார்ஜும் பேக்கப் நல்லாயிருக்கு, நல்லா தாங்குது. இதோட மைனஸ் பாயிண்ட் அது 1 மட்டும் தான், இது கூட எந்த ஒரு மெட்டீரியலுமே எந்த ஒரு பிட்டுமே கொடுக்கல, அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ சார்ஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் காட்டும், அப்போ உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி அர்த்தம். க்ரீன் கார்டு இருந்துச்சுன்னா சார்ஜ் உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பார்த்தீங்கன்னா. நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம், நீங்கள் குழம்பு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் எரிஞ்சிட்ருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு உங்களுக்கு க்ரீன் ஆயிரும். சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.